हेलो फ्रेंड्स, दिस इज अबीला। वेलकम टू माय यूट्यूब चैनल। इनकी नंबर रोम्बो हेल्दी आना पसलाई कीरई रेसिपी दां पाक पोरो। सो वीडियो कुला पोर्ट को मुनाडी निंगे येनोड चैनल फर्स्ट टाइम विजिट पन्नी रुकींगना कंडीपा निंगे सब्सक्राइब पन्नीटे बेल बटन प्रेस पन्नी कोंगे। सो वांगे इप्पो स्टार्ट पन्नला। पसले कीरे वंदु पातीना रेंड टाइप ऑफ इरुक्कु। ओन्नु वंदु पालक कीरे माधरी पेरसा पेरसावों इरुक्कु लीव, अदु वंदु पालक कीरेयों सोल्वांग। इन्नोरु ओन्नु पातीना इंद माधरी कुट्टी कुट्टिया इरुक्कुम, इदुक्कु पेर वंदु पातीना सिरु पसले कीरेन सोल्वांग। इदु रोम्बो रोम्बो हेल्थ बेनिफिट, इदु रोम्बो रोम्बो टेस्टिया इरुक्कुम। कंडिप्पा नींग ट्राई पन्नी एनक्कु कमेंट्ल सोल्लुंग। इन्निक्कु ना रोम्बो सिंपल मेथड, रोम्बो शॉर्टकट्टा ना सोल्लि कोडुक्क पोरेन। पारुंग इदु इंद माधरी दान इरुक्कु, रोम्बो कुटी कुटिया इरुक्कु। इंदोड लीव्स पारुंग, नल्ला फ्लफिया इरुक्कु। मण्णु वंदु नेरिय मण्णु इरुक्कु इदुल। सो ना वंदु नल्ला ओरु 4 टू 5 टाइम्स वंदु वॉश पण्णिट्टु ना उंगलुक्कु कामिक्किरेन। सो पारुंग, इदु ना फुल्लावे नल्ला वॉश पण्णिट्टेन। वॉश पण्णिट्टु इंद माधिरी फिल्टर्ल ना पोट्टुट्टेन। सो वांग इप्पो नेक्स्ट स्टेप इन्नान्नु पार्क्कलाम। ओरु पैन एडुत्तुक्कोंग, ओरु कुक्कर एडुत्तुक्कोंग। तोरम पर्प वंदु ओर कप ना एड़ुत्तिरुक्केन। इदु हाफ नार मुन्नाडिये ना नल्ला वॉश पन्नी इंद माधिरी ऊरा वेच्चिरुक्केन। सो इंद माधिरी पन्नीना इदु सीक्रमा कुक आयिडुम। अदनाल दान नींग डायरेक्टावुम पोडणुमना पोट्टुडलाम वॉश पन्निट्टु। इप्पो वंदु 5 अर्पल वंदु पूंडु पोट्टुकोंग, ஜீரா போட்டுக்கோங்க। ஜீரா फ्लेवर உங்களுக்கு பிடிக்காதனா நீங்க இந்த ஜீரா ஸ்கிப் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க। நான் 3 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி போட்டுருக்கேன், பெரிய வெங்காயம். தக்காளி வந்து நான் 2 தக்காளி பெரிய தக்காளி போட்டுருக்கேன். நீங்க புளி தண்ணி போடுறீங்கனா தக்காளி வந்து கம்மி பண்ணிக்கோங்க, புளி போடலனா நீங்க வந்து தக்காளி வந்து நிறைய சேர்த்துக்கோங்க। மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு ½ ஸ்பூன் போட்டுருக்கேன். இப்போ வந்து அந்த பருப்பு வந்து ஃபுல்லா டிப் ஆகுற அளவுக்கு வந்து நீங்க தண்ணி போட்டுக்கோங்க। பாருங்க இந்த மாதிரி அந்த காய் ஃபுல்லா வந்து அந்த மாதிரி தண்ணியில வந்து டிப் ஆகணும். சோ இப்போ நம்ம ஃபைனலா வந்து இந்த மாதிரி கீரை போட்டுக்கலாம். தண்ணி வந்து நீங்க நிறைய ஆட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் 4 டு 5 விசில்ஸ் தான் நம்ம வைக்க போறோம். சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. ஏனா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கீரையில வந்து ஆல்ரெடி தண்ணி இருக்கும். சோ நம்ம இப்போ வந்து லிட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்ல இது பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வெயிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். 3 டு 4 விசில்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது 3 டு 4 விசில்ஸ் வந்திருச்சு. இப்போ நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. சோ பாருங்க, பெர்ஃபெக்ட்டா குக்க ஆயிருக்கு. இந்த லீவ்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியா இருக்குிறதுனால சீக்கிரமா இது பாயில் ஆயிடுச்சு. அந்த பருப்பும் வந்து பாருங்க ரொம்ப நல்லா மேஷ் ஆயிட்டு இருக்கு பாருங்க ஃபுல்லாவே. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி அதுல இருக்கு. சோ நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமா தண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இந்த தண்ணி நீங்க அப்படியே சூப் மாதிரியும் வந்து salt போட்டு நீங்க குடிக்கலாம், சூப்பரா இருக்கும். பசங்களுக்கு எல்லாம் நீங்க குடுக்கலாம். சோ நான் இப்போ வந்து இதில தான் ஆட் பண்ணப் போறேன். பாருங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மேஷ் பண்றதுக்காக கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால தான். இப்போ நான் மேஷர் எடுத்து இத நல்லா ஃபுல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நல்லா பாயில் ஆயிருக்கு, நிறைய மேஷ் பண்ணணும்னு இல்ல. ஜஸ்ட் சும்மா ஒரு லைட்டா ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணா போதும். இந்த கீரை வந்து நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இது வாங்கி நீங்க ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு 15 டேஸ்ல ஒரு வாட்டியாவது வந்து இது செய்யுங்க. சூப்பரா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். டேஸ்ட்ன்னு பார்க்காம நீங்க வந்து ஹெல்த்தியா பாத்தீங்கனாலும் இது ரொம்ப நல்ல ஆப்ஷன். உங்களுக்கு பாலக்கீரை எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குமோ அதே அளவுக்கு இதுவும் டேஸ்டா இருக்கும். பாருங்க, நான் இது ஃபுல்லா நான் மேஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த தண்ணி எடுத்து வச்சிருந்தேன் இல்லீங்களா, அந்த தண்ணியும் நான் இதில ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி. ரொம்ப சிம்பிள், நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து இது ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் இந்த குக்கர் வந்து தனியா எடுத்து வச்சிடுறேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன், அதுல வந்து ஆயில் போட்டுக்கோங்க. கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ட்ரை சில்லிஸ் வந்து ஒரு 3 டு 4 போட்டுக்கோங்க, இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி. கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. ஆனியன் ஃபைனா சாப் பண்ணி ஒரு ½ ஆனியன் வந்து போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் வந்து ஹிங் ஆட் பண்ணிக்கலாம் ஹிங் வந்து நீங்க எப்பவுமே லாஸ்ட்ல ஆட் பண்ணுங்க இது டைஜஷனுக்காக ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்டார்டிங்ல வந்து நீங்க ஆட் பண்ண வேண்டாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிட்ட பிறகு நம்ம மேஷ் பண்ணி இருக்கிற கீரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சோ இப்போ நான் ஃப்ரை பண்ணிட்டேன் இப்போ வந்து கீரை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் கீரை வந்து எப்பவுமே வந்து மஞ்சட்டில பண்ணீங்கனா உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்ககிட்ட இல்லனா நோ ப்ராப்ளம் நீங்க நார்மல் panல கூட நீங்க பண்ணலாம் இருந்துச்சுனா கண்டிப்பா நீங்க வந்து மஞ்சட்டில வந்து நீங்க பண்ணிக்கோங்க பசளை கீரைன்னு சொல்லி இல்லங்க வேற எந்த கீரை இருந்தாலும் நீங்க இதே மாதிரி நீங்க பண்ணீங்கனா நான் சொல்லி கொடுத்திருக்கிற மெத்தட்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கீரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரைஸ் கூட ரொட்டி கூட சப்பாத்தி கூட நீங்க வந்து நீங்க சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுவரைக்கும் என்னோட சேனல் நீங்க லைக் பண்ணலனா லைக் பண்ணிக்கோங்க சப் பண்ணலனா சப் பண்ணிக்கோங்க நான் அடுத்த வீடியோல பார்க்கிறேன் फ्रेंड्स அதுவரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ் थैंक यू सो मच थैंक्स फॉर வாட்சிங்